என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜை அறையில் தினமும் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டேன் இதனால் என்ன பலன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு வகையில அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் அதாவது செப்பு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கிறது நிஜம்தான் இது ஏன் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் முதல்ல ஆன்மீக ரீதியாக எப்படி தெரியுமா சொல்லியிருப்பா எப்பயுமே சுவாமி கிட்ட தண்ணிங்கிறது ஒரு பாத்திரத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு செப்பு பாத்திரமாக இருந்தால் அதாவது காப்பர்னு சொல்கிறா இல்லையா அதுல இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இது எதுக்காகன்னு சொன்னால் இப்போ நமக்கெல்லாம் தண்ணி தாகம் எடுக்காதா நம்ம தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இறைவனுக்கெல்லாம் தாகம் எடுக்காமல் இருக்கணும் தாகம் எடுத்தாலும் சரி நம்ம சரியானபடி நைவேத்தியம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் இது சரி கட்டிடும் இது பேலன்ஸ் பண்ணிடும் அங்கே எப்பயுமே தண்ணிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு கருத்தினை சொல்லி வைத்திருப்பார்கள் ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இறைவனுக்கு எப்படி தாகம் எடுக்கும் இறைவனுக்கு எப்படி பசி எடுக்கும் நெய்வேத்தியோங்கிற ஒரு விஷயமே என்ன தெரியுமா நிவேதையாமி அப்படின்னு சொன்னாலே இதை உன்னிடம் காண்பித்திருக்கிறேன் இதை உன்கிட்ட காமிச்சிட்டு நான் சாப்பிட போறேன் அப்படிங்கறதுதான் நம்ம சுவாமிகிட்ட காமிக்கிறோம் காமிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு காட்டா அந்த பொருளானது அந்த உணவு பண்டமானது அல்லது அந்த திரவமானது சுத்தமாகி விடுகிறது அதில் ஏதேனும் குறை இருந்தால் கூட அந்த தோஷங்கள் நீங்கி இறைவனுடைய அருட்பிரசாதமாக சுத்தமான ஒரு விஷயத்தை நாம் உட்கொள்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியங்கிறதையே பண்ணுறோம் சரி விஷயத்துக்குள்ள வந்துடலாம் இந்த மாதிரி எதுக்கு ஜலத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப அப்படியே ஜோதிடவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த தண்ணீர் என்கின்ற அந்த திரவத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தினை முழுமையாக செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்பவர்தான் கிட்ட அந்த தண்ணி அப்படிங்கிறது நிரக்க இருக்கும் பொழுது அந்த வீட்டிலே அந்த மனோகாரக்கன் சந்திரனுடைய அருளானது முழுமையாக பரவுகிறது வீட்டிலே மன நிம்மதி என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றார் மன நிம்மதி வேணும்னு நினைக்கிறவா இந்த மாதிரி ஒரு செம்பு பாத்திரத்திலே ஒரு காப்பர் பாத்திரத்தில் கண்டிப்பா ஜலத்தை வச்சிருக்கணும் சார் அது காப்பர்ல தான் வைக்கணுமா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்ப வெள்ளி பாத்திரத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை அதே மாதிரிதான் அந்த வெள்ளி பாத்திரத்தில் வச்சோம்னா அது எந்த அளவிற்கு பலனை தருமோ அதே அளவிற்கான பலன் இந்த செம்பு பாத்திரத்தில் வைக்கும்போதும் போதும் கிடைத்து விடுகிறது இதை வந்து இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் இல்லையா அந்த மேற்கத்திய ஜோதிடம் வலியுறுத்தி சொல்கிறது அதாவது இந்த காப்பர் அப்படிங்கிற மெட்டல் மேல இந்த வீனஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் முழுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அடித்து சொல்கிறது ஆனால் நம்முடைய ஜோதிடத்திலே இங்கே இந்திய ஜோதிட முறை என்று எடுத்துக்கொண்டாலும் அங்கே சுக்கிரனுடைய தாக்கம் நிறைந்ததுதான் தாமிரம் என்று ஒரு வகையிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ் முறையில் பார்த்தோம்னா இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தோம்னா காப்பருங்கிறது ஒரு சூரியனுக்கானது அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிட்டா இது கிரியேட் பண்ண ஒரு விஷயம்தான் சூரியனுக்கும் தாமிரத்திற்கும் சம்பந்தம் என்பது கிடையாது இருந்தாலும் இவர்கள் சூரியன் தான் தாமிரத்திற்கான அதிபதி என்று வைத்திருக்கிறார்கள் அப்படி நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லவில்லை சூரியனுக்குரிய உலோகமாக தங்கத்தை சொல்கிறது சார் தங்கம்ங்கிறது குருவோடது தானே நீங்க என்ன புதுசா சூரியன்னு சொல்றேன்னு சொன்ன இப்படி புரிந்து கொள்ளலாமே தங்கம் என்பது யாரிடத்திலே அதிகமாக இருக்கும் ஒரு அரசனிடத்திலே தானே அதிகமாக இருக்கும் அரசன்கிட்ட கஜானால தானே தங்கம் அதிகமாக இருக்கும் குருங்கிறவர் அதை மெயின்டைன் பண்றவர் ஆனா குருன்னா ஒரு மந்திரின்னு வச்சுக்கலாமே மந்திரி என்பவர் அதை நிர்வகிப்பவர் தான் ஆக குரு என்கின்ற கிரகம் தங்கத்தை நிர்வகிக்கிறது ஆனால் அதற்கு சொந்தக்காரன் யார்னு பார்த்தோம்னா சூரியன் என்கின்ற கிரகம் தான் அதே போலத்தான் இந்த தாமிரம் என்கின்ற உலோகத்தின் மீது சூரியன் என்கின்ற கிரகத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு என்பது எளிதாக செல்கிறதே தவிர அந்த தாமிரம் அதாவது காப்பர் என்கின்ற அந்த உலோகத்திற்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுக்கிரன்தான் இந்த வேறுபாட்டினை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு வெள்ளி பாத்திரத்திலே சுக்கிரனுக்கு உரிய அந்த வெள்ளி பாத்திரத்திலே தண்ணீர் வைத்தால் என்ன விதமான பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த செப்பு பாத்திரத்திலே வைக்கும்பொழுதே தந்துவிடுகிறார்கள் தந்து விடுகிறார்கள் அதற்கான உண்மை அதாவது எல்லாராலையும் வெள்ளி பாத்திரங்கிறத யூஸ் பண்ண முடியாது தெரியுமா ஏழைகளின் வெள்ளி அப்படின்னு நம்ம இந்த செப்பு அப்படிங்கிற பாத்திரத்தை சொல்றா அதுல நீர் வைக்கும் பொழுது அந்த வீட்டிலே மனமானது என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது சுக்கரன் தான் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம் எல்லாருக்குமே தெரியும் இந்த உலக மாயை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இந்த இகலோக வாழ்விலே ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன் அவரோடு இந்த சந்திரன் ஆகிய மனோகாரகனாகிய சந்திரன் ஆதிக்கம் பெற்ற இந்த தண்ணீர் என்கின்ற விஷயம் இணையும் பொழுது அதாவது ஒரு செப்பு பாத்திரம் நிறைய தண்ணீரை வைத்து பூஜை அறையிலே வைக்கும் நமக்கு என்ன விதமான பலன் கிடைக்கிறது என்பது நிலைத்து நிற்கிறது அந்த மன மகிழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய குடும்பம் என்பது நிம்மதியான ஒரு மனநிலையோடு அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் தினந்தோறும் பூஜை அறையிலே மறக்காமல் செப்பு பாத்திரத்திலே நீரை வைக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் సర్వే జనా సుఖినో బు